ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் டிமார்க் போய் கொஞ்சம் பர்ச்சஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சமையலுக்கும் ஒரு மேக்கோர் தேவைது, ஃப்ரிட்ஜுக்குமே ஒரு பெரிய மேக்கோர் தேவைப்படுது. ஸோ அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு கலர்ஃபுல்லாக தான் நான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் எம்ஆர்பியோட ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸில் நான் வாங்கியிருக்கேன், என்னென்ன குவாலிட்டியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், கிட்ஸ் எப்படி வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்லேயே எப்படி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக அதை பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லை, நிறைய பேர் ஹேர்க்கான டிப்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் இனிமேல் வந்து லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன் டே மந்த்லி ஃபுல்லாக நான் எப்படி ஹேர் ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க, என்னென்ன பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன், அது எப்படிலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இனிமேல் வர வீடியோலலாம் நான் வாங்கின திங்ஸை வச்சு நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறது இனிமேல் வீடியோ வரும். ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன், 4 pieces மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து கேப் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் செக்குடு மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருக்குது. எந்த இதுலேயுமே கிராக்கு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் இல்லை, ஒரு ஷேப் வளைஞ்சு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே டைம் டைட் பண்ணுற மாதிரி, ஹேரும் லீக் ஆகலை, நான் நல்லா செக் பண்ணிட்டேன், வாட்ருமே நல்லா லீக் ஆகலை, ரொம்ப டைட் கண்டெய்னர் தான். உள்ளே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு பாட்டில் ப்ரைஸ் வந்து 29 rupees, ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். இதோட பாட்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 350 ml 400 ml மாதிரி இருக்கும், நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், நம்ம டை ஒரு போட்டு ஒரு திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் பண்ண முடியாது, நல்லாவே டைட்டாகவே இருக்குது, இழுக்கவும் முடியாது. சரி, ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ், டிமார்க்கில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 349, ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் க்ரீன் கலர், ரொம்பவே கலர் பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுனால பாருங்கள், ஹேர் லீக்காக இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒயிட் கலர், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். கேப் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மூடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, வளையிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங், ஒரு டிசைனோட ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஹேர் லீக்கேஜ் ஆகிறதுக்காக நல்லாவே ஸ்ட்ராங். சைடுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேஷ் கலர், ஹேஷும் சொல்லுவாங்க, கிரே கலரும் சொல்லுவாங்க. இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள இந்த பாக்ஸ் வந்து, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. க்ரீன் பாருங்கள், ஆப்பிள் க்ரீன், உங்களுக்கு இது ரைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிடும்போதும் கொஞ்சம் பெருசாக சாப்பிட்லாம். கொஞ்சம் நீளமான ஒரு பாக்ஸ் தான் வச்சுருந்தேன், அது உள்ளே கைவிட்டு சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நான் இது மாதிரி வாங்கினேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, குவாலிட்டி புவர் குவாலிட்டி தான். இதே மாதிரி நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கினேன், சேம், ஆனால் அது தனி ப்ரைஸ். இதுவும் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் அண்டு ஹேஷ் கலர் தான், சேம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தோன்னே யூனிக்காக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 99 rupees. இதோட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, சரி வாங்கிக்கலாம், ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்றக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
தேர்ட் ஒன் பிளேட் வாங்கியிருந்தேன், ரெண்டு கலரில் மாதிரி வாங்கியிருந்தேன். இது ஒயிட்டு, ஒயிட்லேயே வந்து கோல்டன் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 50, ஆனால் ஆஃபரில் நம்மளுக்கு வந்து 39 கொடுத்துருந்தாங்க. ஒரு இலை சேஃப் மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். இதே சேம் டிட்டோ சேம் இதுதான், டிசைன் தான், கலர் மட்டும் பிளாக்ல வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே 39 ருபீஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு டிமார்க்கில் கிடைக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. நீங்கள் போனால் இதை விட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் டிமார்க்கில். டிரான்ஸ்பரான பவுல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 238, ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக வந்து நம்மளுக்கு வந்து 149 கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு, நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணுறக்கும் சரி, நான் வீடியோவில் காமிக்கிறதுக்கும் சரி, மேக் ஓவருக்காக தான் நான் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான். நம்ம இப்போ சாலட் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சூடான, ஓரளவு சூடானதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி. நான்ஸ்டிக் தவா தான் வாங்கியிருந்தேன், குட்டியாக. இது வந்து சரி தாளிக்கிறதுக்கு, முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு, என் குட்டி பையனுக்கு கேரட் பீன்ஸு பொரியல் இல்லைன்னா பீட்ரூட் பொரியல் அது மாதிரி செஞ்சு தாளித்து ரைஸ் போட்டு பினஞ்சு கொடுக்குறதுக்கு இது கரெக்டான ஒரு குவான்டிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இதை சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இந்த கலர் வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து உள்ளே இப்போ ஒரு கலர் தெரியுது, ஆனால் பேக் சைடு ப்ளூ மாதிரி தெரியும், ஆனால் பட் ஆனால் உள்ளே இருக்கிற கலர் அந்த க்ரீன்லேயே உங்களுக்கு பாச கலர்லேயே லைட் பாச கலர் இருக்கும், அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளூ கலரில் வீடியோக்காக உங்களுக்கு அப்படி ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதோட ப்ரைஸ் வந்து 179, நல்ல கனமாக தான் இருக்குது. சட்னி தாளிக்கிறதுக்கும் எதுக்குனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பிளேட் மாதிரி வாங்கினேன், இந்த பிளேட் கலர் வந்து நல்லாயிருக்கு, ஒரு லைட் ப்ளூவான ப்ளூ மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் 95, ஆனால் ஆஃபரில் 75 கொடுத்துருந்தாங்க. ஒரு ரிங் மாதிரி, ஒரு ரவுண்டு போகிற மாதிரி ஒரு டிசைன், சரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளேட் மட்டும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் தோசைக்கல். இது நான் தோசை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா தான் வாங்கியிருந்தேன். நான் அன்எக்ஸ்பெக்ட், நாங்கள் வந்து நான் இரும்பு வாங்கலாம், இரும்பு கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் போனேன், பட் அங்கே கிடைக்கல. அங்கே இருந்தது எல்லாமே இதே டைப் மாடல் தான். சரி ஓகே, இதை எதோ சூஸ் பண்ணிக்கலாம், வெளியே போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 299, 300 ₹1 கம்மி. ஃப்ரண்ட் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குழி மாதிரி தான் தெரியும், உங்களுக்கு இந்த வியூவில் தெரியல. இப்போ பாருங்கள் சைடில் திரும்புகிறேன், உங்களுக்கு உள்ள ஒரு குழி மாதிரி லைட்டாக தெரியும். சரி ஜோசைக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்துச்சு, ஃப்ரண்ட் சைடில் பிளாக் கலரில் டாட் போட்ட மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங், நல்ல ஒரு கனமாக இருந்துச்சு, வெயிட்டு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசர்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க, காலையில் 8:00 ஈவினிங் 5:00 வரையும் எப்படி நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ எம்எல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா மெசர்மெண்ட்டும் நம்மளுக்கு 800 ml, 700 600 எல்லாமே போட்டிருக்காங்க. சப்போஸ் அதை நம்ம லெசன் பண்ண முடியலான்னு வாட்டர் வச்சு இவ்வளோ இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கிட்டேன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் இதை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு 199 வருது, நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இதில் சப்போஸ் நான் வந்து ரெகுலராக இப்போ வந்து ஹெல்த்தி வாட்டர் மாதிரி நான் நிறைய குக்கும்பர் அது மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சால்ஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அதனால் அப்படி போட்டு நம்ம குடிக்கும்போது அது வேறு பாட்டிலாக இருந்தால் நம்மளுக்கு அந்த ஜிஞ்சரும் சரி குக்கும்பர் எல்லாமே வாயில் வந்து மாட்டுது. ஸோ இங்கே பாருங்கள் கேப்பு, இப்போ வந்து நம்மளுக்கு குடித்தா தண்ணி மட்டும்தான் வரும், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே தங்கிடும். நம்ம தண்ணி பிடிக்கும்போது இதையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதில் பிடிச்சிக்கலாம், அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்து தான். கிளாஸ் பட்டெலாம் இதை விட ரேட்டு கம்மி, 120 140 ஒன் லிட்டரில் இருந்துச்சு. சரி இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி ரோப்பும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமலாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டி தான். ஆர்டிஃபிஷியல் ட்ரீ, இதை வந்து நான் மீசோவில் வாங்கியிருந்தேன். இதோ லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு 8 பீஸ் மாதிரி வந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் பட் நான் ஆர்டர் பண்ணதை விட கொஞ்சம் குட்டியாக தான் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஓரளவு சைஸ் பெருசாக இருக்கணும், ஆனால் குட்டியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், எதுவுமே வந்து காஸ்ட்லியானது எதுவுமே இல்லை. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். எனக்கு வந்து அந்த லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில், அப்புறம் தோசை தவா, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிளேட்ஸு, கிளாஸ் கண்டெய்னர், எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு மேக் ஓவருக்காக எனக்கு இதெல்லாம் வாங்கினேன். இதை வச்சு நான் எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜு எப்படி நான் உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வாங்கினதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.